வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். கிறித்தவ வீடுங்கிறதுனால எங்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு கேக் தேவை. அதுக்கு தேவையான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இன்றைக்கி வீட்லேயே நான் செய்ய போகிறேன். அதை எப்படி எளிமையாக வீட்லேயே செய்யறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் இந்த காணொலி மூலமாக காட்ட விரும்புகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் எப்படி அளந்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த தேக்கரண்டியால் தான் நான் வந்து மாவு, கொக்கோ பவுடர், எண்ணெய் எல்லாமே எடுத்துருக்குறேன். இதோட அளவும் இதோட அளவும் நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு நடுத்தர அளவு உள்ள ஒரு தேக்கரண்டி. இது வந்து பொதுவாக நம்ம பசங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கெலாம் கொடுத்து அனுப்புவோம், அந்த அளவு உள்ள தேக்கரண்டி. அதை விடவும் கொஞ்சம் பெருசு இது. இந்த தேக்கரண்டியால் 12 தேக்கரண்டி அளவுக்கு இதை இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். தலையோட 12 தேக்கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன். நம்ம கோப்பையெல்லாம் நம்ம வீட்டில் தேடிட்டுருக்கணும், இதை அளக்கிறதுக்கு உண்டான அளவு கோப்பையெல்லாம் நம்ம வீட்டில் தேடிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே தேக்கரண்டியால் 4 தேக்கரண்டி அளவுக்கு கொக்கோ பவுடர், 15 தேக்கரண்டி சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, முட்டை 2, ஆப்ப சோடா ஒரு 1/4 தேக்கரண்டிக்கும் குறைவாக தான் எடுத்துருக்குறேன். காபி பொடி, உடனடியாக போடக்கூடிய காபி பொடி, இதுவும் 1/4 தேக்கரண்டிக்கும் குறைவானது. எண்ணெய் 5 தேக்கரண்டி, பால் 5 தேக்கரண்டி, ஒரே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு பேக்கிங் பவுடர். மற்றது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த காபி பொடியில் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு இதை இப்படி கலக்கி தண்ணி ஆக்கி வச்சுருங்க. இது வந்து ஒரு 6 இன்ச் அளவுள்ள ஒரு கேக்கு கிண்ணம். இதில் ஏற்கனவே இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு, இந்த வெண்ணெய்த்தாள் வந்து நீங்கள் கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும், பட்டர் ஷீட்னு கேளுங்க. இது மாதிரி கீழே மேலே எல்லா பக்கமும் இதை போட்டு முதல்ல ஒட்டி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அவன் இருந்ததுன்னா அவன் வந்து முதல்ல சூடாக்கிடலாம். ஒரு 10 நிமிடத்துக்கு அவன் சூடாயிட்டிருக்கு. இப்போ கேக் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த 2 முட்டையும் கிணத்துல உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றினதும் இதுலேயே நம்ம வச்சுருக்கிற சர்க்கரையில் 3 தேக்கரண்டி அளவுக்குள்ள சர்க்கரையை மட்டும் நம்ம நிறுத்திடலாம். 15 தேக்கரண்டியில் 3 தேக்கரண்டி அளவுள்ள சர்க்கரையை நிறுத்திட்டேன். இது கூடவே நம்ம வச்சிருக்கிற எண்ணெய், வெண்ணிலா எசன்ஸு, காபி தண்ணி, பால் மட்டும் நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கோங்க. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு முட்டையை ரொம்ப அடிக்கணும், அடித்து செய்யணும்னு அவசியம் இல்லை. வெள்ளை கேக்கு செய்யும் பொழுது தான் நல்லா அடிக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு சேர்க்கலாம். கொக்கோ பவுடர், இந்த பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்து சோடா உப்பு. கட்டி கட்டியாக இருந்ததுன்னா கொக்கோ பவுடரோ அல்லது மாவோ கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நின்றுடும். அதுக்காக தான் இப்போ நம்ம சலிக்கிறோம். இப்போ இந்த முட்டை மாவு எல்லாமே ஒன்றா வந்ததும் இப்போ நம்ம வச்சிருக்கிற பாலை இதில் சேர்த்துடலாம். நல்லா அடித்து கலக்குங்க. மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா ப்ளம் கேக்குக்கு தான் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதனால் இன்னும் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நம்மளுக்கு மாவு அங்கங்கே கெட்டியாக நின்றுடும்.
நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இந்த கிண்ணத்துல நம்மளுடைய மாவை இப்ப மாத்திக்கலாம். கடைசியா மாவு வந்து ஒரு மூணு முறை தட்டிக்கோங்க. உள்ள ஏதாவது காத்து தேவையில்லாத காத்து இருந்ததுன்னா வெளியே வந்துடும். இன்னைக்கு நான் 180 டிகிரி வைக்கிறேன், 40 நிமிடம் வைக்கிறேன். இது இடையிலே ஒரு 30 நிமிடம் ஆனோடனே இடையில நம்ம ஒரு முறை எடுத்து பார்க்கணும். கேக் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளார இந்த கேக்குக்கு தேவையான சர்க்கரை தண்ணி, இது எதுக்கு செய்கிறோன்னா கேக் நம்ம சில்லுன்னு குளிரூட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடும்பொழுது கேக் வந்து ரொம்ப இறுகி போயிடும். அது மாதிரி இறுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கோப்பை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கோப்பையால் இந்த மாதிரி சின்ன கோப்பையால் ஒரு கோப்பை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீதி நம்ம வச்சுருக்கிற சர்க்கரையை இந்த தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் இதை நிறுத்திடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா பாகாயி கெட்டியாயிடும், கேக்கில் நம்மளால் சேர்க்க முடியாது. இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன். இந்த தண்ணி நல்லா ஆறணும், ஆறின பின்னாடி தான் நம்ம இதை கேக்கில் ஊற்றணும். சூடாக ஊற்றினோம்னா அப்படியே கேக் வந்து கொழ கொழன்னு ஆகிடும். 40 நிமிடம் கழித்து கேக் இந்த மாதிரி எடுத்து குத்தி பாருங்கள். குச்சியில் இப்போ ஒன்றுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுனா தான் கேக் வெந்திருக்குன்னு பொருள். இந்த மாதிரி நீளமான குச்சியாக எடுத்துக்கோங்க. சின்ன குச்சியாக இருந்தால் அடி வரைக்க முடியாது, அடி வரைக்கும் போயிட்டு வராது. நம்மளோட கேக் இப்போது நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஆறிடுச்சு. இந்த மேல் பகுதி நம்மளுக்கு இருந்ததுன்னா இதை அழகுப்படுத்த முடியாது. அதனால் நம்மளுடைய கேக்கில் உள்ள மேல் பகுதியை அழகாக அப்படி வெட்டி எடுத்துடலாம். இந்த கேக்கையும் நம்ம 2 துண்டாக அப்படி வெட்டி எடுத்துப்போம். இது மாதிரி 2 துண்டாக வெட்டி எடுத்துப்போம். நம்ம கேக்கை அழகுப்படுத்துறதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இதை பிளாக் ஃபாரஸ்ட்டாக மாற்றுறதுக்கு விப்பிங் க்ரீம் 300 ml, சர்க்கரை தண்ணி நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சது, இது சாக்லேட்டை கொஞ்சமாக பால் வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன் மேலே பேர் எழுதுறதுக்கு. இது தவிர சாக்லேட் பொடி, நம்ம கட்டி சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, டார்க் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து திருவு கட்டையில் போட்டு சீவரக்கட்டையில் காய் சீவரக்கட்டையில் போட்டு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். விப்பிங் க்ரீம் அடிக்கும்போது எப்போவுமே ஒரே பக்கமாகவே சுற்றி அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக இதாகும். இல்லைன்னா அப்படி திரண்டு வரும், திரும்பவும் கரைஞ்சி போயிடும், திரண்டு வரும் திரும்பவும் கரைஞ்சி போயிடும். முதல்ல மெதுவாக வச்சுக்கோங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே, குறைஞ்சி போயிருக்கிறது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பாலாட்டம் வந்த பின்னாடி இப்போ நம்ம அஞ்சில் வச்சு வேகமாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கீழே விழாது பாத்திரமும், பார்த்தீங்கன்னா பாத்திரம் கவுத்தா கூட அந்த க்ரீம் வந்து கீழே விழாது. இது மாதிரி வந்ததும் இதை நிறுத்திட்டு எடுத்துடலாம். கேக் அழகுப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் எது மேலே கேக் வச்சு அழகுப்படுத்த போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக இந்த க்ரீம் எடுத்து தடவிக்கோங்க. அப்போ நம்ம கேக் வச்சுட்டு சுற்றி அழகுப்படுத்தும் போது இது அந்தளவுக்கு நகராமல் இருக்கும். அடித்துண்டு இது மாதிரி வச்சுட்டு அது மேலே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியை ஊற்றி ஊற விடுங்க. முதல்ல நம்ம வெளியில் ஆற வச்சதுனால சூட்டிலேருந்து சட்டுன்னு எடுத்து வெளியில் ஆற வைக்கிறதுனால ஓரத்தில் வர வரன்னு இருக்கும். நம்ம இது மாதிரி நிறைய சர்க்கரை தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு ஆகிடும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி அல்லது செர்ரி பழம் இந்த மாதிரி எந்த பழம் கிடைச்சாலும் அழகாக இதுக்குள்ளாரியே எடுக்கலாம். எனக்கு எந்த பழமும் கிடைக்காதனால வெறும் க்ரீம் மட்டும் போடுறேன். இப்போ நான் எந்த க்ரீம் போட்டாலும் சரி கேக் நல்லா ஆறி இருக்கணும். கேக் ஆறாமல் நீங்கள் க்ரீம் போட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து ஒழுக தொடங்கிடும். இப்போ 2வது அடுக்கி இந்த மாதிரி மேலே வச்சாச்சு. ஒரே சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் மேலுள்ளதும் கீழுள்ளதும் ஒரே சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
இப்போ ரெண்டாவது அடுக்கு மேலேயும் நம்ம சக்கரை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாக்லேட் பொடியை இந்த கேக்கை வந்து சுற்றிலும் தூவி விட்டுருவோம். மேலேயும் போட்டுக்கலாம். இந்த தட்டில் இதை மாற்றி வச்சுக்கலாம். இதில் இன்னைக்கு இந்த மாதிரி பூ மாதிரி உள்ள இந்த துளையை எடுத்துக்கிறேன் நான். முதல்ல வர்றத இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க, இல்லைனா காற்று இருக்கும் பாதியில் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் அப்படியே புஸ்ன்னு போயிடும். எடுத்துட்டேன். இதை சுற்றிலும் கூட இதே மாதிரி செய்துக்கலாம். பேர் எழுதுறதுக்கு முதல்ல ஒரு குச்சியால் நம்ம எழுத்தை எழுதிப்போம், அப்புறமா அது மேலே க்ரீம் போடுவோம். சாக்லேட் கரைசலை இதே மாதிரி இந்த பைப்பிங் பைக்குள்ள சேர்த்துப்போம். நம்ம கேக் இப்போ அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ இதை வெட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்களா? நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போது ரொம்ப அழகாகவும் சுவையாகவும் வந்திருக்கு. நீங்களும் இந்த முறையில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தாலோ அல்லது இந்த கேக்கை பற்றின கருத்து ஏதாவது நீங்கள் பதிவிட விரும்பினாலோ கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.